Roughness போகக்கூடாது. அப்படினா நான் படிக்கிறேன் புற உங்களை விட 1000 மடங்கா. புற நீங்க தாமதமா ஆளே சாண்டா பண்ணி கலட்டி கொண்டு வரீங்க. ஆங்கில மருத்துவத்தை பத்தி தயவுசெய்து கேளாதீங்க. அப்படினா இந்த இன்டர்வியூக்கு சம்மதிக்க மாட்டேன். அந்த காணொளியை மையமா வச்சு இப்ப நீங்க அந்த காணொளியை மையமா வச்சு இந்த இன்டர்வியூ இல்ல. இங்க இருக்கக்கூடிய கருவிகள் எக்ஸ்ட்ரீமிஷன்ஸ் எல்லாமே வந்து just only business அப்படினு சொல்லியிருக்கீங்க. இப்ப கற்பப்பையில ஒரு கோளாறுண்டா கற்பப்பை நோய்களை குணமாக்க முடியாததால தானே கற்பப்பையை அகற்ற வேண்டி கிடக்கு. இப்ப ஊசியின் தேவையில ஒண்ணும் தேவையில பல்ஸை பிடிச்சு புள்ளிகளை தூண்டவே விரத்தம் மாறுது. ஆகவே நாங்கள் பதிய வேண்டிய அவசியமும் இல்லை, பதிய தேவையும் இல்லை. நாடி பிடிச்சதான் நம்ம தீவிரவர் ஜூரின் போகுது. அண்மைய காலங்களில் ஆங்கில மருத்துவத்துறைக்கு சவால் விடுக்கும் வகையில் வெளியான காணொளிதான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வர்மநாடி அடுங்கல் வைத்தியரென தன்னை அடையாளப்படுத்தும் ரகுராம் அவர்கள். இவரது அதிரடியான காணொளியை தொடர்ந்து சமூகம் குழுவினர் அங்கிருக்கும் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள அவர் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்பட்டது. அங்கு உண்மையில் நடந்ததுதான் என்ன, அங்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் கருத்துக்கள் உண்மையில் எதனைத்தான் புலப்படுத்துகிறது, இவற்றுக்கான முடிவினை மக்களாகிய தங்களிடமே ஒப்படைக்கிறோம். காணொளியினை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்கள் உள்ள கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் வெளியிட்டுள்ள காணொளியினுடைய இணைப்பையும் இந்த காணொளியின் விவர பகுதிக்குள் உள்ளடக்கியுள்ளோம், அதனையும் பாருங்கள். சமூக ஊடகத்தினுடைய நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மருத்துவம் என்கின்ற ஒரு விஷயம் உலகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அதாவது தொன்று தொட்டு இன்று வரைக்குமே மருத்துவம் என்றது இறைவனுக்கு அடுத்தபடியாகவோ அல்லது இறைவனுக்கு சமனாகவோ வந்து போற்றப்பட்டு வருது. அந்த வகையிலே வர்ம நாடி மருத்துவம், அதாவது எங்களுடைய போதி தர்மர்கள் வாழ்ந்த காலத்தில இருந்து பண்டைய தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு மரபாக வந்தது காணப்படுகிறது. எனவே அந்த விடயத்தை சார்ந்த ஒருவர், அவரைத்தான் இன்றைய நாளில் வந்து இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். வைத்தியர் திரு ரகுராம் அவர்கள், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு மருத்துவர்கிட்ட மருத்துவர் என்றாலும் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறது கருணையால. எனவே முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க. என்னுடைய அப்பா கதிரவேலு, அவர் வந்து ஆயுர்வேத டாக்டர். வி கதிரவேலு ஆயுர்வேத டாக்டர். நாங்கள் பரம்பரை ஆயுர்வேத பரம்பரையில் நாங்கள் தொடர்ந்து இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த சிகிச்சை முறையில். அப்பாவுக்கு பிறகு நான், எங்களுடைய அக்காவும் ஒரு ஆயுர்வேதம் படித்து கல்வி கற்றவாக அப்பா அந்த வகையில் நான் யாழ் சித்த மருத்துவ பல்கலைக்கழக சித்த மருத்துவத்துறையில் 2வது வருடம் வரை நான் கல்வி கேட்டு பிறகு இராணுவ நடவடிக்கை யுத்த சூழ்நிலையால் நான் தவிர்க்க முடியாமல் இடம்பெயர்ந்து ஹட்டனுக்கு சென்று அங்கு ஹோமியோபதி டாக்டர் சாந்தகுமார் அவர்களிடம் முறையாக ஹோமியோபதி பயிற்சி பெற்று அங்கு வரும் நோயாளிகளிடம் நாடி பரிசோதனையை துல்லியமாக அறியும் ஒரு பயிற்சியும் அங்கே கிடைச்சது. பிறகு நான் டாக்டர் அண்டன்ஜே சூர்யா அவர்களிடம் அக்குபங்சர் கல்வியை முழுமையாக கற்றுத்தேறி சான்றிதழ்களை பெற்று அதையும் என்னுடைய சிகிச்சைக்கு ஆதாரமாக வைத்துக் கொண்டேன். அதாவது எந்த மருத்துவத்துறையாலும் வந்து இப்படியான ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும். ஈவன் அல்சர் இருக்கக்கூடிய சொல்றேன், என்னால மட்டுமன்று நான் இந்த காணொலியும் சொன்னது கிடையாது. சரி, அல்சர் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி வந்தா கூட அவங்களுக்கு வந்து நான் என்னோட மருத்துவ ரீதியில அவங்களை வந்து குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா. ஆனா இதே விடயம் வந்து வைத்தியத்துறை, அதாவது ஆங்கில வைத்தியத்தை வந்து எதிர்க்கக்கூடிய ஒருவராகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பூச்சாண்டியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து வெளியிட்ட நீங்க. ஏன்னு சொன்னா அந்த தகவல சொல்லப்பட்ட விஷயம், அதாவது 7 வருடங்களாக வந்து மருத்துவத்துறையில கல்வி கற்று என்ன பிரயோஜனம், அல்லது இங்க இருக்கக்கூடிய கருவிகள் எக்ஸ்ட்ரீமிஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன்லி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். உங்களுக்கும் வந்து சில துறைகள்ல இருந்து அச்சுறுத்தல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்னு சொல்லணும்னா, நாங்கள் எங்களுடைய அனுபவத்துக்கூடாக குணமாக்க முடியாதுன்னு சொல்லப்படுற நோய்கள் குணமாகிறத நாங்கள் அனுபவங்களோட காண்றோம். அப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, குணமாக்க முடியாத நோய்கள் எப்படி குணமாகுதுன்ற எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்ப நீங்கள் சொல்ற மருத்துவ முறையில இந்த ஒரு நோயையும் குணமாக்கல, ஆஸ்மாவை குணமாக்கல. உங்களுக்கே தெரியும், இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்நாள் முழுக்க மருந்து போடணும். வலிப்பு நோய்க்கும் வாழ்நாள் முழுக்க மருந்து போடணும். டயபெட்டிஸ் நோய்க்கும் வாழ்நாள் முழுக்க மருந்து போடணும். பித்தப்பையில் ஒரு கல்லண்டாலும் அதை பித்தப்பையை அகற்ற வேணுமே தவிர பித்தப்பை அப்படியே இருக்கத்தக்கதா சிகிச்சை செய்யற முறை அங்கே இல்லை. அப்போ ஏனென்னா பித்தப்பை இருந்தால் தான் கல் வரும். அப்போ பித்தப்பையை அகற்றணும். இப்போ கற்பப்பையில் ஒரு கோளாறுண்டா கற்பப்பை நோய்களை குணமாக்க முடியாததால தானே கற்பப்பையை அகற்ற வேண்டி கிடக்கு. கற்பப்பை இருந்தா தானே கற்பப்பை சம்பந்தமான நோய்கள் வரும் என்ற அடிப்படையில. இப்ப முழங்கால நோய்ண்டா முழங்கால் இருந்தா தானே முழங்கால் நோய் வரும் என்ற மாதிரி. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த அதுவும் குணமாக்க முடியாது. வலிப்பு நோய் குணமாக்க முடியாது, பைல்ஸ் குணமாக்க முடியாது, அறுவை சிகிச்சை. அஸ்மா குணமாக்க முடியாது, வாழ்நாள் முழுக்க மருந்து போடணும். மற்றது சிறுநீரக நோய்கள் குணமாக்க முடியாது, மாற்று சிகிச்சைக்கு போகணும், சத்திர சிகிச்சை தேவைப்படுது. அல்சர் குணமாக்க முடியாது, வாழ்நாள் முழுக்க மருந்து. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நோய்களையும் எடுத்தா இந்த 600 வருட காலமாக இவ்வளவு நோய்களும் குணமாக்க முடியாது. இதை எவரும் குணமாக்கலாம் என்று சொல்லி சொல்லவும் கூடாது. ஆங்கில மருத்துவத்துல வந்து அல்சருக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னா ரிபிள் தெரப்பி அப்படின்னு சொல்லிடணும். அது வந்து 6 மாத காலங்களுக்கு ரிபிள் தெரப்பியை வந்து செய்யறப்போ எல்லாருக்குமே வந்து அதை சுகப்படுத்தலாம். ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்லிடணும் அப்படின்னு சொன்னா, எங்களோட ரிபிள் தெரப்பியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் 6 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க சொல்லைக்கு எப்படி நீங்க சொல்லலாம், இது மாற்ற முடியாது. விளக்கமா சொல்ல முடியுமா என்னென்ன ரிபிள் தெரப்பி? எனக்கு மருத்துவம் தெரியாது. இப்ப ஆங்கில மருத்துவம் சொல்லுதா? ஆங்கில மருத்துவம் ரிபிள் தெரப்பி என்ற முறையினூடாக 6 மாத காலத்துக்குள்ள அல்சர் அப்படின்ற நோயை குணப்படுத்த முடியும். எனவே இது வந்து ஆங்கில மருத்துவ பகுதியில இருந்து வந்த ஒரு விஷயம். இப்ப நீங்க இதுக்கு வந்து என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இன்று வரையும் அதாவது அல்சர் நோயை குணமாக்கியதாக சரித்திரமே கிடையாதுன்றதான் உண்மை. உண்மையாகவா? உண்மையாக ஆங்கில மருத்துவத்தால வந்து நிரூபிக்கப்பட்ட அதுக்குரிய செயற்பாடு எப்படி இருக்கும் உங்களோட? ஆங்கில மருத்துவத்தால இப்படித்தானே, ஆங்கில மருத்துவத்தால ஒரு என்ன அடிப்பா அந்த ட்ரிபிள் ட்ரீட்மெண்ட் என்ன அடிப்பா? ட்ரிபிள் தெரப்பி என்றதுதான் அதனோட முறை. ஆனா சார்ந்தவனும் இல்ல. நாங்கள் இப்ப ஆங்கில மருத்துவ சிகிச்சை பற்றி நாங்கள் அதுக்குள்ள இறங்காமல் நாங்கள் இப்ப எங்களுடைய சிகிச்சை பற்றி நாங்களோட இன்றைய இன்டர்வியூ வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு ஆங்கில மருத்துவத்துறையை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விடயமோ அல்லது சில விடயங்கள் வந்து சிலரால வந்து முடியாதுன்ற விஷயத்த வந்து பகிரங்கமா வந்து சமூக வழியில வந்து பதிவு செய்திருக்கிறீங்க. அதுக்கு வந்து மக்களுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு போகணுமாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, மக்கள் மருத்துவம் என்ற ஒரு உலகத்துக்குள்ள வந்து எது சரியான விஷயம் எது சரியில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சு கொண்டிருக்கணும். அதை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கடமைப்பாடு வந்து ஊடகத்துறைக்கு இருக்கு. அப்ப இதை வந்து உங்கள் மூலமா தெளிவுபடுத்தும். உங்களுடைய மருத்துவத்தையும் வந்து ஏற்றுக்கொள்ளுவோம், வேற வேற மருத்துவங்களையும் வந்து நீங்கள் இப்ப அதாவது அல்சர் குணமாகின ஒரு நோயாளிகளை நீங்கள் கொண்டு வந்து அனுபவம் மூலம் அதை நிரூபிச்சா நான் ஏற்றுக்கொள்ளும். என்னை பொறுத்தவரை இந்த இன்டர்வியூல வந்து நாங்கள் ஆங்கில மருத்துவத்துக்குள்ள இன்டர் பண்ணாமல் அதுக்குள்ள போகாமல் நாங்கள் எங்களுடைய என்னுடைய சிகிச்சை முறை எது என்பதை விளங்கப்படுத்துறது கூட. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, லீகலை அதாவது லீகலை வந்து சில இஷ்யூஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க சரியா? அதாவது அச்சுறுத்தல்களாக இருக்கலாம். ஏற்கனவே வந்து நாங்கள் இந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் கேஷுவலா பேசிட்டு இருக்கவே அச்சுறுத்தல் என்று சொல்றதை விட எனக்கு எதிரான ஒரு அதாவது நாங்கள் நோய்கள் குணமாக்க முடியாது என்ற நிலைமையில நோய்கள் குணமாகும் என்றதை நிரூபிச்சு கொண்டு வரதால அங்க என்னோட குவெஸ்டின் என்னன்னு சொன்னா, போர்ட் ஆஃப் ஆயுர்வேதிக் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸ்ரீலங்காவில். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதிவு செய்யப்பட்டது. இப்படி பதிவு செய்யப்பட்ட மருத்துவமனைகள்ல வந்து மருத்துவமனைகளையோ அல்லது ஒரு தனி நபரையோ வந்து அரசாங்கமோ அல்லது வெளி நிறுவனங்களோ வந்து சீண்ட மாட்டிடும். அப்படி பதிவு செய்யப்பட்டதா? இல்ல இல்ல, எங்கட வைத்தியம் வந்து என்னுடைய வைத்தியம் வந்து வர்ம நாடி அடங்க. இது ஒரு மருத்துவ முறை. அதாவது தனிப்பட்ட உடலை தவிர வேறொரு உடல்ல வந்து நீங்கள் தொட்டு ஒரு மருத்துவத்தை வந்து செய்யறீங்க அப்படின்றேக்கு அது வந்து ஒரு பொதுவான விடயம். அப்ப அதுக்கு வந்து சில அனுமதிகள் லீகல் இஷ்யூ வரும். இது வந்து இறை ஆற்றல் பெற்ற மருத்துவ முறை. இதுல வந்து இலங்கையிலயோ உலக நாடுகளிலோ கவுன்சில் கிடையாது. முதலாவது அக்குபங்கர் வைத்தியத்துக்கு கூட கவுன்சில் கிடையாது. அப்ப நான் வந்து அக்குபங்கரையும் கடந்து என்னுடைய சொந்த அனுபவங்கள் கூடாக ஒரு நோயாளியின் நாடிகளை பேலன்ஸ் பண்றேன், தன்னிலைப்படுத்துறேன். ஓகே, அதாவது அவர்களுடைய நாடிகளை தன்னிலைப்படுத்தி சமநிலைப்படுத்துறேன். இப்ப வந்து நாடி வைத்தியம்ன்றதுக்குள்ள நிறைய பிரிவுகள் வந்து இருக்கு. ஏற்கனவே நான் நார்மலி சில கூகுளோ அதுல படிக்க வந்து 10 நாடி வைத்தியம் பண்றீங்க. முதல் வந்து 72,000 நாடி வைத்தியம் இருக்கு. இந்த நாடி வைத்தியத்தை வச்சுக்கொண்டு ஒரு நோயை வந்து குணமாக்குறதுன்றது வந்து உண்மையாவே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா ஆயுர்வேதிக்னு சொன்னாலும் ஏதோ ஒரு மரக்கறிகளோ அல்லது உணவே மருத்துவம் என்று சொல்லி ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் செய்து வச்ச சில ஆயுர்வேதிக் மருத்துவத்தை வச்சு போகுது. நீங்கள் ஒரு கையை பிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றது வந்து அது எப்படி சாத்தியம், அதை எப்படி கொண்டு போறீங்க? அதாவது எங்கட உடம்புக்குள்ளேயே எங்கட நோயை குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஓகே, அப்ப எங்கட உடம்பின் உள்ளேயே நோயை குணமாக்கக்கூடிய உயிர்சக்தி ஆற்றல்ல நோயை குணமாக்குறது. அப்ப அந்த எந்தெந்த உள்ளுறுப்புகளின் பலவீனம்தான் நோய். உள்ளுறுப்புகள்ன்ற பலவீனம் தான் நோய். அப்ப உள்ளுறுப்புகள்ன்ற பலவீனம் எந்தெந்த உள்ளுறுப்புகள் பலவீனமா இருக்குன்றதை நாங்கள் துல்லியமா பாக்குறோம் நாடியில. அப்ப ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கு. இப்ப நான் இப்ப ஒவ்வொரு ஸ்தானத்துல இந்த கையை வச்சு பார்த்தால் அந்த உறுப்புகள் எப்படி நன்னிலையில இருக்கு, ஆரோக்கியம் ஆரோக்கியமின்மை அது ரெண்டையும் நான் பிடிக்கிறேன். அதை பிடிச்சிட்டு எந்த உறுப்புக்கு சக்தி கிடைக்கணுமோ அந்த உறுப்புக்கு நான் புள்ளிகளை தூண்டி சக்தி கொடுத்தோ இன்னவோ நன்னிலப்படுத்த வருத்தங்கள் எல்லாம் மாறுது. அப்ப இது சிம்பிளா மாறுது, எளிமையா மாறுது. இதுதான் இங்க உள்ள விஷயம். அப்ப இது என் சொந்த அனுபவத்துக்கூடாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு மருத்துவ முறை. அப்ப இலங்கையிலயோ சர்வதேச நாடுகளிலயோ எங்களோட மருத்துவ முறைக்கு பதிவு செய்யப்படவே அந்த மருத்துவ கவுன்சில் இல்லை. இப்போ அக்குபஞ்சர் கவுன்சில் இலங்கையில இல்லை, ஆனா அக்குபஞ்சர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் பதிய வேண்டிய அவசியமும் இல்லை, பதிய தேவையும் இல்லை. சான்றிதழ்களை வச்சோம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யறோம். அப்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட் செய்தோன்றிருக்கீங்க, நான் இப்ப அக்குபஞ்சரையும் கடந்து இப்ப ஊசியும் தேவையில ஒண்ணும் தேவையில பல்ச பிடிச்சு புள்ளிகளை தூண்டவே வருத்தம் மாறுது. அப்ப அந்த அளவுக்கு நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். நீங்க ரீட் பண்ணி அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன் ஆன ஒரு பேஷண்ட் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த காலத்திலயும் இருக்கலாம். அப்படி யாராவது இருக்காங்களா? நிச்சயமா நிச்சயமா இருக்கிறார் ஒரு ஆள். இறுதி அடை ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஓ, இறுதி அடைப்புன்னு வந்தவர் இன்றைக்கு இறுதி அடைப்பிலிருந்து விடுபட்டு இறுதி அடைப்பு இருக்கும் பொழுது சத்திர சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இந்த சத்திர சிகிச்சை எதுவும் இல்லாமல் துடிதுடிப்பான இளைஞனாக காட்சி தரும் திருவாளர் குலவாலசிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார். ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொன்னா சர்ஜரி பண்ணணும் இந்த விஷயத்துக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது நிறைய பிரச்சனைகளுக்கு சர்ஜரி பண்றது, இவன் கழுத்துல ஹட்டோ கழுத்துல இப்படி வாரது, அந்த விஷயங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க இப்ப உங்களோட முறைப்படி ட்ரீட்மெண்ட் பண்றான்னு சொன்னால் அதை எப்படி சாத்தியப்படுதாங்க? கண்டிப்பா நிச்சயமா ஆங்கில மருத்துவ முறை சிகிச்சை முறையில எந்த ஸ்டெப்பும் எந்த படிமுறை செயல்பாடுகளும் செய்யாமல் வந்தால் எல்லா நோய்களும் குணமாகும் குணமாகும். ஓகே, அடுத்தது நாங்கள் இப்ப இதுவரையும் 13 நோயாளிகளை அனுபவபூர்வமாக கண்டுவிட்டோம். ஆறு அஸ்மா மருந்துகளின் காரணமாக புற்றுநோய் புற்றுநோய் வந்தது, ஆஸ்மா மருந்து காரணமாக புற்றுநோயோ மற்றது ஆன்டிபயோட்டிக் மலேரியா மருந்துகளின் காரணமாக டயபெட்டிஸ் அல்லது தைராய்டு பிரச்சனை அல்லது மூட்டுவாதம் நீங்களே அனுபவபூர்வமாக கண்டுகொள்ளலாம், நீங்களே அனுபவபூர்வமாக ஆராய்ஞ்சு கொள்ளலாம். அதாவது மலேரியா மருந்து ஆன்டிபயோட்டிக் போட்டதன் காரணமாக 15-20 வருடங்களுக்குள் நீரிழிவு அல்லது தைராய்டு பிரச்சனை, மூட்டுவாதம், இறுதி அடைப்பு. டயபெட்டிஸ் தொடர் மருந்துகளின் காரணமாக சிறுநீரக செயலிழப்பு, டயபெட்டிஸ் தொடர் மருந்துகளின் காரணமாக இறுதி அடைப்பு, மற்றது கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு. இது நாங்கள் அனுபவபூர்வமாக எத்தனையோ வருடங்களாக எத்தனையோ பேர்ல நாங்கள் கண்டுபிடித்தோம். இந்த 23 வருஷ காலமா உங்களோட அனுபவம் இருக்கு. கடைசியா வந்து நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு உலகத்தையே திருப்பி போட்ட விஷயம் என்னன்னு சொன்னா கோவிட்-19. அந்த கோவிட்-19ல வந்து உங்களுடைய வைத்தியத்துறை கோவிட்-19 நோயாளர்களுக்கு வந்து எப்படி செல்வாக்கு செலுத்தினது? நீங்க ஏதாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா? இதுல வந்து நாங்கள் நோய்க்கு பெயர் வைக்கிறத விட உள்ளுறுப்புகளின் பலவீனத்தை தான் நாங்கள் ஆராயிறோம். உள்ளுறுப்புகளின் பலவீனத்தை ஆராய்ந்து எல்லா உறுப்புகளும் சக்தி கொடுத்து சமநிலைப்படுத்தும் பொழுது நோய்கள் குணமாகும். நாங்கள் நோய்க்கு பெயர் வைப்பதில்லை. இல்ல, நான் கேட்கறது வந்து அந்த டைம்ல வந்து அந்த பீரியட்ல கோவிட்-19 என்று சொல்லப்பட்ட அந்த நேமுடைய ஆட்கள் உங்கள்ட்ட வந்தாங்களா? அவங்களுக்கு நீங்களே ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்தீங்க? இல்ல அது செய்ய முடியாது, செய்யலாதவையா விட மாட்டேன் ஒரு தரம். அதாவது அப்படியான நோயாளிகள் இங்க கொண்டு வந்தால் சிகிச்சை செய்யறாச்சு நிலம் சட்ட சிக்கல் எல்லாம் இருக்காதுல. ஆனா அதுக்கு உங்களுக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா செய்யக்கூடிய வழி. அப்படி ஒரு 3-4 பேர் எங்கள்கிட்ட கொண்டு வந்தா நாங்கள் உங்களுக்கு ஒரு 2 மனத்தையெல்லாம் காணும். உதாரணமா ஒரு ஆள் தலை திருப்பி இல்லாம வாரது, கை உயர்த்த இல்லாம வாரது, நாரி திருப்பி இல்லாம வாரது, நாரி உழைவுகள், இதெல்லாம் எங்களோட வைத்தியத்துல பப்படம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியானது. அப்ப இதுலயே இருக்கிற கனவேறு, அதாவது சத்திர சிகிச்சையை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. சத்திர சிகிச்சை செய்தாலும் நீங்கள் நடக்க மாட்டீங்கன்னு சொல்லப்பட்ட ஆக்கள் எல்லாம் இதுல இருக்கணும். அவையில எல்லாம் குணமாகின ஆச்சரியத்தை நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. உலகத்தாலேயே சில நோய்களுக்கு வந்து இதே கிடையாது, மருந்தே கிடையாது. உதாரணமா HIV சொல்லலாம். அது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு யாழ்குடா நாட்டிலேயும் வந்து HIV தொற்றாளர்கள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி வைத்திய அறிக்கைகள் சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொன்னால் என்ன மாதிரி சொல்லலாம்? HIV நிறைய பேர் சொல்ல முடியாம இருக்கும். அவைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பர்சனலா வந்து உங்களோட தொடர்பு கொள்வேன். அவைக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? உங்களால அந்த ஆளுமை இருக்கா? எய்ட்ஸுக்கு காரணம் ஆங்கில மருந்துகள் என்று டாக்டர் பஸ்ரூர் ரோமன் சொல்லிட்டேன், நான் சொல்லல. எய்ட்ஸுக்கு காரணம் ஆங்கில மருந்துகள். கடந்த காலங்களில் போடப்பட்ட ஆங்கில மருந்துகளின் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனப்பட்ட நிலைமை, நோய் நிலைமை தான் அது. அதுக்கு பேர் வைக்கணும், நோய்க்கு பேர் வைக்கப்படான்னு சொல்றாரு டாக்டர் பஸ்ரூர் ரோமன். நோய் கண்டிஷன், நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவு எவ்வளவு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சரியான ஒரு சிகிச்சை முறையில நோய் குணமாகுமா குணமாக முடியாதா என்றதை தீர்மானிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கடந்த காலங்களில் போடப்பட்ட ஆங்கில மருத்துவத்தின் காரணமாக மிகவும் பலவீனப்பட்டால் இறைவனால கூட முடியாத நிலைமை. அன்னை கூட ஒரு இன்சுலின் போடப்பட்ட புள்ளி ஒன்று வந்தது, ஒரு 2 வருஷம் இன்சுலின் போடப்பட்ட பிள்ளை எலும்பும் தோலுமா வந்தது. என்ன நோய்க்காக இன்சுலின்? டயபிட்டிஸ், டைப் 1 டயபிட்டிஸ். டைப் 1 ரோபோ பாக்டீரியாங்கிற ரோபோ மாதிரி. இன்சுலின் இல்லாட்டி பிள்ளை மரணிச்சிடும். இன்சுலின் இல்லாட்டி மரணிச்சிடும். இப்ப அந்த பிள்ளைக்கு நான் சொல்லிட்டேன், இனி இது இனி எந்த ஒரு வைத்தியத்தாலே குணமாக்கலாத, நீங்க தயவு செய்து கூட்டிட்டு போங்க. அப்ப தேப்பன் தாயும் அழுகினம், வேற வழி இல்லையா? அப்ப இனி இறைவனால மன்னிக்கணுமாமா, இறைவனால கூட முடியாது நிலைமைக்கு நீங்க போனதுட்டீங்க. அப்ப நீங்க முந்தி என்ன மெடிசின் போட்டீங்கன்றது ஆஸ்மா மெடிசின். எவ்வளவு காலம்? சின்ன வேலையிலேருந்து ஆஸ்மா மெடிசின். அப்ப சின்ன வேலையிலேருந்து ஆஸ்மா மெடிசின் போடப்படுது. அதுக்கு பிறகு இன்சுலின் போட வேண்டிய நிலைமை வருது. அப்ப இது என்ன? அப்ப இந்த நிலைமைக்கு காரணம் மருந்து. தெளிவா விளங்குது தானே? தேவையற்ற சில மருத்துவ பழக்கங்கள் இருக்கக்கூடிய நோய்களை பெருப்பிச்சு கொண்டு போறேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப இதுக்கு உணவு ரீதி இப்ப தமிழாக்கள் ஏற்கனவே தமிழரோட பாரம்பரியத்துல இருந்து உணவே வைத்தியம் என்ற ஒரு இது இருக்கு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்களுக்கு உணவு ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ நீங்க சுத்தமா இருக்க இந்த வேற மருத்துவங்களே தேவையில்லை என்ற அளவுக்கு என்ன அட்வைஸ் அவங்களுக்கு? எப்படி என்றா, முதலாவது பசி எடுக்க விட்டு சாப்பிடணும். டைமுக்கு சாப்பிடக்கூடாது. டைமுக்கு சாப்பிட்டால் நோய் தான். அப்போ உதாரணமா 8 மணிக்கு ஒரு சாப்பாடு, 10 மணிக்கு ஒரு சாப்பாடு, 1 மணிக்கு ஒரு சாப்பாடு, இரவு 9 மணிக்கு ஒரு சாப்பாடு. அப்போ டைமுக்கு சாப்பிடக்க நாங்கள் அங்கே உணவு அமுதமா மாறாது. நாங்கள் நல்லா பசிக்க விட்டு சாப்பிடக்க அது அமுதமா மாறுது. அப்ப பசி நல்லா வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப நான் இப்ப காலையில இருந்து சாப்பிடல எனக்கு பசியே வரையில, எனக்கு ஒரு 2-3 மணி தான் பசிக்குதுன்றேக்கு ஒரு நாளைக்கு ஒரு கதை சாப்பிடும். இது பிரச்சனை இல்லையா? உடம்புக்கு ஒட்டு பிரச்சனை இல்லை. ஒரு நான் இப்ப 35 வருஷமா இப்ப காலம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்கல. நான் பசி வரும் மட்டும், நல்ல பசி வரும் மட்டும் சமைச்ச உணவு எதுவும் எடுக்கப்படாது. வறுத்தது, பொரிச்சது, மற்றது கஞ்சி, கூழ், சுசியம், வாய்ப்பன், மோதகம், சோறு, இடியப்பம், சாம்பார், புட்டோன்னு சாப்பிடக்கூடாது. பச்சை காய்கறி பழங்கள் எடுக்கலாம். சமைச்ச உணவு தான் எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். அப்ப நல்ல பசி வந்த அப்புறம் சாப்பிட்டா நோய் இல்லை. பசி வரும் வரைக்கும் பச்சை பழங்கள் சாப்பிடலாம், பச்சைக்காய். அதுக்காக தொடர்ந்து சாப்பிடணும் இருக்கக்கூடாது. ஒரு கால 2 தரம். மற்றது அறுசுவை அரைஞ்சு சாப்பிடணும். கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, நீத்துக்க கிட்னிக்கு, வேப்பங்கொழுந்து, வேப்பெண்ணெய் இருதயத்துக்கு. அப்ப இந்த 6 சுவையும் பேலன்ஸ் ஆயிருந்தா நோய் இல்லை. 6 சுவையும் பேலன்ஸ் 72,000 நாடி நரம்போட பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்ப முதலாவது நல்ல பசி சாப்பிடணும். நல்லா தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்க வேணும். வார்த்தையை கவனிச்சுக்கணும். நல்ல முறையான பசி, குசினி கதவை சமையலற கதவை திறந்தால் படாரண்டு அடிக்க வேணும் சத்தம். அப்ப நல்ல பசி. வெரி குட், கெட்டிக்காரன். அந்த பசி சாப்பிட்டா இந்த உலகத்துல மருத்துவ படிப்பும் தேவையில்லையா, டாக்டர்ஸும் தேவையில்லை, ஒன்றும் தேவை. விபத்துக்கும் பிரசவத்துக்கும் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது அறுசுவை. அடுத்தது குப்பை சாப்பாடுகளை நிப்பாட்டணும். குப்பை சாப்பாடு கவனிங்க. சீனி, தேயிலை, கோப்பி, கண்டோ, சாக்லேட், ஐஸ்கிரீம், செவனா, பெப்சி, ஃபண்டா, கொக்கோ கோலா, புரோயிலர் கோழி, பிட்சா, பர்கர், சீஸ், பட்டர், ஜாம், போத்தில் அடைச்ச குளிர்பானங்கள், வெள்ளை கோதுமை சாப்பாடுகள், பான், பன்னீஸ், கொம்பு பன்னீஸ், சகல பால்மா வகைகளும் சகல சோடா வகைகளும் இதுக்குள்ள வரும். மற்றது சக்கரை, பனங்கட்டி, கற்கண்டு. இவ்வளவத்தை நாங்கள் நிறுத்தினால் முக்காவாசி வருத்தம் இந்த உலகத்திலே இருக்காது. அடுத்தது இந்த உலகத்திலிருந்து சாராயம், பியர், சிகரெட் இவ்வளவும் உடனடியாக இந்த உலகத்திலிருந்து அகற்றப்பட. இதுதான் என்னுடைய ஆதங்கம். நல்ல ஒரு கோரிக்கை. இதே விஷயத்த அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அது உங்களோட பெரிய ஒரு இதா இருக்கு. அப்படி கொடுக்குறேன்னு சொன்னா என்ன விஷயத்த கொண்டு போறீங்க? யார்கிட்ட அதை கொண்டு கொடுக்க போறீங்க? இவ்வளவு உணவு முறையும் பசிச்சு சாப்பிடணும், பச்சை காய்கறிகளை சாப்பிடணும், முக்கியமா மருந்து உரங்கள் இல்லாத உணவு வகைகள். அவரைக்காய், பிசுக்கங்க, கறிவேப்பிலை, வல்லாரை, தூதுவளை, மொசுமொசுக்க, வாழைப்பூ, இஞ்சி, வேப்பம் கொழுந்து, மற்றது இயற்கையான விவசாயத்துல விளைஞ்ச பழங்கள் காய்கறிகளை இலகுவா கிடைக்கக்கூடிய மாதிரியும் அதை வாழ்க்கை முறையில உணவு முறையா பயன்படுத்தக்கூடிய மாதிரியாவும் ஒரு சிஸ்டம், ஒரு செயல்பாடு, ஒரு ஒரு திட்டத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வரணும். எல்லாரும் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நல்லமா வாழணும். மருந்து மாத்திரைகளுக்கு போகாமல், மருத்துவமனைக்கு போகாமல் உணவு முறையோட வாழ சொல்லித்தான் நான் இங்க எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். வேற சோதிச்சு பார்த்து சொல்லினேன். பிறகு கிட்னி தான் பிரச்சனை, இங்க வைத்தியம் இல்லை, கண்டிகை கொண்டு போங்க சொல்லி கண்டிகை கொண்டு போய் சொல்லி சொன்னவன் சேர்ந்து நாங்கள் ஓமன்னு சொல்லி இப்ப வேற ஆக்கிட்ட உதவியோட காசு வாங்கி கொண்டு கண்டிகை போனாங்க. கண்டிகை போய் அங்க ஒரு 1 மாசத்துக்கிட்ட அங்கேயே நின்று மருந்துகள் எல்லாம் ஏற்றி வேறு சேர்ந்து ஊசி மூலமா டெஸ்ட் எடுத்து பார்த்தவ கிட்னில எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இல்லையோன்னு சொன்ன பிரச்சனை அப்படி ஒன்றும் இல்லையோன்னு சொன்னேன். குளுசா வந்து சேர்ந்து விட்டவ வீட்டை 1 நாளைக்கு 2 நாளைக்கு வெறும் போடாம இருக்கல. அதை குளுசை போடாம விட்டா வீக்கம் பெருமுடன், யூரின் போவாது. பிறகு எங்களுக்கு கஷ்டம்தானே, நெடுகளும் போய் வரவும் இருக்கு. இவற்றை அம்மா இஞ்சதான் காட்டுறா 20 வருஷமா. அவள் தான் சொன்னவா இஞ்ச உணர்ந்து காட்ட சொல்லி என்ன சொல்கிறா அது பிறகு செய்வோம். கொஞ்சம் வந்து காட்டின அடுத்த நாளே நான் குளுசை போடாமல் விட்டுட்டேன். இப்போ 2 வருஷமாவது அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ குளுசை இல்லாமல் இருக்கிறேன். யூரின் போகுது. இவருக்கு ஒரு குளுசையும் கொடுக்கல, ஒரு ஒன்றுமே ஊசியும் குத்துறையில நாடி மட்டும் கை நாடி எழுதலாம் பிடிச்சா மாற்றி விடுவார். யூரின் போகுது, ஒரு பிரச்சனையும் பெரியல இப்போ 2 வருஷமா. ஓ, அதாவது இப்போ இவற்ற உள்ளுறுப்புகள் வந்து எந்த உறுப்பு பலவீனமாக இருக்குன்றது கண்டுட்டு பரிசுல பார்த்துட்டு சரிதானே ஒரு சில புள்ளிகளை தூண்டுறது அல்லது தூண்டாமலே கையை பிடிச்சோன்றவே பல்ஸ் பேலன்ஸ் ஆகுது. அந்த தெளிவடைகிறேன் நான், அதாவது இன்ன உறுப்புகள் பலவீனம், இன்ன உறுப்பு துடிப்பு அதிகமாக இருக்கு. தெளிவடைஞ்சிட்டு அதை பார்த்து புள்ளிகளை தூண்டுறதோ அல்லது அப்படி இருக்கவே சேஞ்ச் ஆகிடும். அது என்ன நிறை ஆற்றல், அதைத்தான் சொல்றேன், நிறைவெண்டிய ஆற்றல். இதுதான் சித்திரவழிஞ்ச ஆற்றல். மந்திய ஹாஸ்பிட்டல் நேரி வழியில தான் கொண்டு போனேன். ஓகே, அங்கே சொன்னவே ஜாழ்ப்பாணம் ஒரு செக்கப் அனுப்ப போறவங்க அங்கே போனால் நேரியில ஓட்ட போட்டு எலும்பு மஞ்சள் பார்த்து சேர்ந்து 2 நாளையால ரிப்போர்ட் அனுப்பிட்டேன். அம்மா கேன்சர்னு சொல்லி அப்போ மந்திய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னேன் நீங்கள் தெல்லிப்பாளையக்கு போகணும் அனுப்ப போகிறோம். அம்மாவுக்கு 4 மருந்து ஏற்றி அந்த மருந்து ஏற்றினா பிறகு நான் சும்மா சும்மா விழுவா, நடக்க மாட்டேன். நான் சாப்பிட்டு வந்தவா தான், ஆனால் அந்த மருந்துக்கு பிராட்டி சக்தி எல்லாமே இருந்தது. இது 4வது மருந்து ஏற்றிட்டு வீட்டை கொண்டு அப்புறம் ஒரே வயிற்றால் அடியாக நடக்க மாட்டா. அப்படியே கதையும் பெறையில படுத்த படுக்கதான் அவன் நாங்கள் படுத்த படுக்கதான் எல்லாம் செய்த நாங்கள் சாப்பாடு இல்லை, துப்புரவா சாப்பாடு வந்து இப்போ 5வது மருந்துக்கு மாட்டேன்னுட்டா. தான் இங்கிருந்து வீட்டில இருந்து செத்தாலும் பரவாயில்ல, என்ன அங்கே கொண்டு போனான் அந்த கையெழுத்து கும்பிட்டோம். அது பிறகு நானும் மாட்டேன்னுட்டேன். அவ இப்படி அழுதுதான்றான் வடமராஜில அம்மாண்டி ஆகல எல்லாரும் வந்து பார்த்துவேன் சாக போதும். அதுக்கப்புறம் அங்கிருந்து தான் எங்களுக்கு இந்த வைத்தியம் தெரியாது. அப்போ அங்கிருந்து சொந்தக்காராக்கள் அம்மா இப்படி ஒரு இருக்கிறாரு ஒரு வைத்தியம் இருக்கு, நீங்க அங்க கொண்டு போனா கட்டாயம் நடப்பா சுகமா. அதே மாதிரி இங்க குழந்தா பிறகு தை மாதம் குழந்தைனாங்க 24ஆம் தேதி. அதுல பிடிச்சி ஒரு 5 நாள் தொடர்ந்து குழந்தைனாங்க. வேந்துக்கிழமை கொடுக்க இங்க கொண்டு வர சாப்பிட தானாவே பழமையா சாப்பிட தண்ட வேலையெல்லாம் செய்து நடப்பா. இப்ப நான் எங்களோட உதவி தேவை இல்லை. அக்கு பஞ்சர் டாக்டர் இருக்கிறேன், கொண்டே காட்டுங்க சுகப்படுத்துவேன் அப்படின்னு நிறைய பேர் சுகப்படுத்திருக்கிறேன்னு சொன்னபடியா நான் இங்க வந்தேன். வந்து நான் அங்கேருந்து இவர் கொண்டு வைக்கிட்டேன். நடக்க மாட்டேன். அப்போ இப்படி நின்றும் திரும்பி பார்க்க மாட்டேன். முன்னந்தாண்டு அந்த இடத்துக்கு பெயின் டக்குன்னு யாரும் கூப்பிட்டா திரும்பி எல்லாம் பார்க்கல, நடக்க மாட்டேன். இந்த அப்படி ஒரு கால் அப்படி இழுத்துட்டு எனக்கு நடக்க இல்லாமல். அப்போ ஸ்கூலுக்கும் அது அப்படி அந்த வேதனையோட போய் வருவேன். ஆண்டு இப்படி வந்தேன் நான் வேற அப்படி பல்ஸ் பார்த்து நடக்க விட அப்போவே எனக்கு அந்த சரியான பெயின் இருந்தது. உரைய தொடங்கினது எனக்கு தெரிஞ்சது. அந்த பல்ஸ் பார்க்க குறையிறது தெரியுது. அப்போ நான் சொன்னார் உங்களுக்கு 3 மாதத்தில் மாற்றி தருவேன். சுவரமாரம் பிரச்சனை இல்லை, நீங்கள் நான் சொல்கிற உணவு முறையை கடைப்பிடிங்கோ சரி வரமுண்டா. 3 மாதமில்லை, எனக்கு 2 மாதத்துலேயே குறைஞ்சிட்டுது. இந்த பெயினும் குறைஞ்சு நான் கொஞ்சம் உடம்பாக இருந்தேன், உடம்பெல்லாம் மெலிஞ்சு வழியாக வந்துட்டேன். ஒட்டிஸ்தால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளை கூட சிகிச்சைகளுக்கு பின்னர் நலம் திரும்பி இருப்பதாக தாயார் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அதாவது உணவு முறையே போதும். நிச்சயம் அந்த உணவு முறையத்தை நான் 95% இங்கே சொல்கிறேன். முதலாவது பல்ஸ் பார்க்கறது 99%, மிச்ச பெரும்பகுதியில் உணவு முறையைத்தான் சொல்கிறேன். அப்ப இப்ப நாங்கள் முக்கியமா ஒரு குணமாகின நோயாளியில நாங்கள் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி வந்து நாங்க லைவாவே வந்து இந்த விஷயத்த காட்டுவோம். மணிக்கூடு கணட்டோணும் சொல்லி சொன்னவர் அந்த நூல் வந்தோண்டு இருந்தது. நான் அடுத்து 2 பல்சையும் வந்து பார்க்க போறேன். பார்த்து எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து இப்ப சொல்ல போறேன். ஓகே, இப்ப உங்களோட பல்ஸ்ல நீங்கள் சிறு வயதுல இருந்து குறைப்பு, கார விரும்பி, ஆமா, அடுத்தது பொரிச்ச மிளகாயில விருப்பம் உங்களுக்கு. இந்த அந்த பொரிச்ச மிளகாய் உப்பு சேருது. அப்ப காரமும் விருப்பம், உப்பும் சேருது. அங்க பொரிச்ச மிளகாய் சாப்பிடுறீங்க, உப்பு சேர்ந்த பொரிச்ச மிளகாய், அது சிறுநீர் பையோட சம்பந்தமா வருது சரிதானே. இப்ப காரம் உங்களோட மிகுந்திருக்கு, அது இருதயத்தை ஹைப்பர் ஆக்டிவிட்டியில வச்சிருக்கு. நெருப்பு வந்து எரிஞ்சோண்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன விரைப்பு, இதோட சம்பந்தப்பட்ட அறிகுறி, இருதயத்தோட சம்பந்தப்பட்ட அறிகுறி விரைப்பு, எரிவு சரிதானே. மற்றது நித்திர குழப்பம், ரைட், மனசுல பதட்டம், பயம், பதட்டம். ஓகே, மற்ற லங்ஸ்ல இருந்து சளியை வெளியேற்ற விடாது சரி. மற்றது எரிவு, பேர்னிங். மற்றது வரிகோஸ், மற்றது பைல்ஸ், மற்ற ஞாபக சக்தி குறைவு, கிரைக்கிறாய், இதெல்லாம் இருதயத்தோட சம்பந்தமான அறிகுறியா வரும். மற்றது இதுல வந்து உங்களுக்கு நான் இந்த பக்கம் அப்போதையும் பார்த்தேன்னா இதுல வந்து உங்களுக்கு லங்ஸ் வந்து ஹைப்போ ஆக்டிவிட்டி. அப்ப இருக்கிற உறுப்புகளை பலவீனமான உறுப்பு லங்ஸ் தான். அப்ப உங்களுக்கு லங்ஸ் வந்து சின்ன வயதுல இருந்தே வீக். அப்ப இந்த வீக், இந்த பலவீனம் எப்படி ஏற்பட்டிருக்கும்டா முதலாவது பிறப்பிலேயே பலவீனமா இருக்கலாம், அல்லது நீங்க சின்ன வயதுல சுவாசப்பை சம்பந்தமான அறிகுறிக்கு மருந்துகளை போட்டு அமுக்கியும் இந்த பலவீனம் வந்திருக்கலாம். சரிதானே? அப்ப சின்ன வயதுல இருந்து இந்த பலவீனம் என்னத்தை குறிக்குது என்றால், பிறப்பிலேயே இந்த பலவீனம் வந்தா உங்களுக்கு சின்ன வயதுல இருந்து நீங்க எந்த வருத்தமும் இல்லை, சளியோ தும்மலோ மூக்கூட்டமோ இல்லை, அது நல்ல விஷயம் இல்லை. அமைதியா சத்தம் போடாமல் ஒரு ஆபத்தான நோய் என்று உங்களுக்கு வளருதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு சுவாசப்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு இஞ்சி எடுக்கணும். ஓகே. மற்றது கடவுள் படைச்ச இனிப்பு எடுக்கணும். ஓகே. சரி. மற்றது நீத்துக்க கிட்னிக்கு எடுக்கணும், கிட்னிக்குரிய சக்தி நீத்துக்க, நீர் சக்தி, உப்பு சக்தி. ஓகே. கல்லீரலுக்கு தோடம்பலம். இவ்வளவுத்தையும் நீங்க பேலன்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், சளி வலியில வரும். ஸோ இப்ப இவ்வளவுக்கும் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில போயிட்டு நாங்க செக் பண்றோம்னு சொன்னால் எவ்வளோ ஸ்கேனிங்ஸ், எவ்வளோ ரிப்போர்ட்ஸ், எவ்வளோ பிளட் டெஸ்டிங், எவ்வளோ காஸ்ட், இவ்வளோத்தையும் வந்து ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் இருக்குமா? 1 நிமிஷத்துக்குள்ள சொல்லிட்டார். ஸோ அது அவரோட ரிப்போர்ட்ஸ் இப்படி இருக்கு. நோயாளிகளுக்கு வந்து மதம் பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அதுதான் தகவல். இது உண்மையா இல்லையான்றதான் உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டிய. நான் இந்த மதத்துக்கும் பரப்புற வேலையும் இல்லை, நான் மதத்தோட ஈடுபட்டவனும் இல்லை, இந்த மதத்துக்குள்ள இன்னும் கட்டி வைக்கவும் முடியாது, இந்த மதத்துக்காக சார்பாக நின்றது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் ஜிவலிங்கம், சாயகபுர உயிர் தான் நிறைவன. இந்த அற்புதமான இந்த நேரத்தை வந்து வழங்கின வைத்தியர் ரகுராம் அவர்களுக்கு சமூக ஊடகம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.